குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. வாலிபருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக JDS MLC சூரஜ் ரேவண்ணா மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹாசன் மாவட்டம் ஹொலேசை நரசிபுரா JDC MLA ரேவண்ணாவின் மூத்த மகன் சூரஜ் MLCயாக இருக்கிறார். சூரஜ் உதவியாளர் சிவகுமார் என்பவர் ஹொலேசை நரசிபுரா காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு ஒரு புகார் கொடுத்தார். அந்த புகாரில் அரிசிகரேசியைச் சேர்ந்த 36 வயது வாலிபர் அவரது உறவினருடன் சேர்ந்து சூரஜ் ரேவண்ணாவை மிரட்டி 5 கோடி ரூபாய் பணம் பறிக்க முயற்சி செய்வதாக கூறியிருந்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வந்தனர். ஆனால் அந்த புகார் பொய் புகார் என்று அந்த வாலிபர் மறுத்துள்ளார். மேலும் சூரஜ் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டும் முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூரஜை நான் மிரட்டவில்லை. லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரிசிகரிசியில் JDSக்காக பிரச்சாரம் செய்தேன். இதனால் என்னை சூரஜ் பாராட்டினார். அவரது மொபைல் நம்பரை என்னிடம் கொடுத்தார். கடந்த 16ஆம் தேதி அவரது பண்ணை வீட்டில் வைத்து என்னிடம் அத்துமீறினார். மேலும் இது குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மிரட்டி 1 கோடி ரூபாய் பணமும் வேலையும் வாங்கித் தருவதாக கூறினார் என்று குற்றம் சாட்டியுள்ளார்.